ஒரு மனிதனோட மரணத்துக்கு பிறகு தான் தெரியும் அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு. ஏன்னா அவனோட மரணத்துக்கு பிறகு தான் நிறைய பேர் அவன் செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இதை பற்றிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் இப்படி எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நகைச்சுவை நடிகர் சின்ன கலைவாணர் விவேக் அவர்களோட மரணத்தை பற்றி தான். ஆக்சுவலாக தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சந்தேகம் எழுப்புறவங்களும் இருக்காங்க. இல்லை, தடுப்பூசி காரணம் இல்லை, ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு தான் மரணம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறதும். மனிதனோட மரணத்துக்கு பிறகு இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, அவரை பற்றி செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தான் வெளியில் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி என்ன செஞ்சார் இந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியை நம்ம பார்த்துருப்போம். அடி வாங்குறது, தன்னைத்தானே வருத்திட்டு நடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். நடிகர் விவேக்கோட காமெடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்குள்ள எவ்வளவு கருத்தான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 200க்கு மேற்பட்ட படங்கள்ல நகைச்சுவையா நடிச்சிருக்காரு. அப்படி நடிச்சப்ப பல நகைச்சுவை காட்சிகள் வந்து பெருசா விரும்பாம கூட போயிருக்கலாம். ஆனா பல காட்சிகள், பலரால விரும்பப்பட்ட காட்சிகள் நிறைய இருக்கு. அப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அதுல முக்கியமா நான் பாக்குற ஒரு விஷயம், உங்களை 100 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதா அப்படின்னு சொல்ற காட்சி. ஏண்டா அறிவுரை சொல்ல வந்தா ஏண்டா உடனே அறிவாள ஓங்குறீங்க, ஏண்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம் காக்கா கத்துறா கஸ்ட் வருது, ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா, உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார் வந்தாலும் முடியாதா? பெரியாரோட கொள்கையில இங்கிருந்து கொண்டு போறாரு அவர். அதாவது நகைச்சுவையில இருந்து பல நல்ல விஷயங்களை கொண்டு போக முடியும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாரு. ஒரு நகைச்சுவை காட்சி அப்படின்னா வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லடா, அதுக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை சிந்திச்சுப்பார் அப்படிங்கிறத கொண்டு வந்தது நம்ம விவேக் சார்னு நான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நடிச்சவங்களை பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தலைமுறையில விவேக் சாரோட நகைச்சுவையில பல கருத்துக்கள் இருந்துட்டே இருக்கும். நீங்க அவரோட ஒவ்வொரு நகைச்சுவையுமே பார்க்கலாம். ஒரு திரைப்படத்துல அவருக்கு கருத்து கந்தசாமி வரண்டா அப்படிங்கிற ஒரு டைட்டிலே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அவரோட நகைச்சுவையில இருந்திருக்கு. பல நிகழ்ச்சிகளில் தன்னால் முடிஞ்ச அளவு இந்த சமூகத்துக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ நல்ல விஷயங்களை அதை பூராமே சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு சோசியல் அவேர்னஸ் விஷயத்திலையும் தானாவே முன் வந்து செயல்படக்கூடிய ஒரு நபரா அவர் இருந்திருக்காரு. இப்ப கடைசியா வந்து தடுப்பூசி போட்டது கூட பாத்தீங்கன்னா, தடுப்பூசி வந்து ஓமந்தூர் மருத்துவமனையில போட்டுட்டு அங்க சிறப்பா போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிட்டு எல்லாரும் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மரணம் நடந்துருச்சு. இதுல தான் எல்லாரும் கேள்விக்குறியா வைக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான நபரா நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா மன்சூர் அலிகான். அது போக வந்து நிறைய பேர் கேள்விகள் கேட்டாலும் அவர் கொஞ்சம் வீரியமா சத்தமா கேட்டுட்டு இருக்காரு. அவரோட சந்தேகங்களை விளக்க வேண்டியது அறிவார்ந்த மருத்துவர்களோட கடமை. இவர் ஒரு நடுத்தர குடும்பத்துல வளர்ந்தாரு, ஒரு அரசாங்க பணியில சேர்ந்திருக்காரு, அது போக ஸ்டாண்டப் காமெடியனா இருந்துதான் இந்த சினிமா துறைக்கு வந்திருக்காரு. இப்படி அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொரு யூடியூபரும் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அதை தாண்டி இவர் செஞ்ச மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது இன்னொன்று என்ன அப்படின்னா, மரம் நடுவது. 1 கோடி மரங்களை நடவு செய்யறதை இலக்காக வச்சிருந்தாரு. அதில் 33 லட்சம் மரக்கன்றுகளை நடவு செய்திருக்காரு. ஆக்சுவலாக ஒரு நகைச்சுவை நடிகருக்கு எவ்வளோ பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அரசியல்லேருந்து சினிமா நடிகர்லேருந்து இப்படி எல்லாரும் அவருக்காக வந்து வருத்தப்பட்டிருக்காங்க, இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க, அவரோட உள்ள நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு சாதாரண நகைச்சுவை நடிகனுக்கு இவ்வளோ பேர் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அதையும் தாண்டி அவர் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ அவரோட கனவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரம் நடவு செய்கிறது தான். அவரோட இலக்கு கிட்டத்தட்ட 1 கோடி மரங்கள் நடவு செய்வது அப்படிங்கிறது தான் இலக்கு. இந்த இலக்கை வந்து இன்னைக்கு அவர் வந்து 33 லட்சம் மரங்களோட விட்டுட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு மேலே நம்ம எல்லாம் ரொம்ப மரம்லாம் நடவு செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு மரம், ஒரு நபர் ஒரு மரம் நடவு செஞ்சாவே தமிழகத்தில் 8 கோடி மக்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் எத்தனை கோடி மரங்களை நடவு செய்யலாங்கிறது நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. அவரோட வாழ்க்கையில் மிக முக்கியமான குறிக்கோளாக இந்த ஒரு சமூகத்துக்கும் இந்த இயற்கைக்கும் ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்காரு. அவரோட நகைச்சுவை காட்சிகளில் பார்த்தா கூட தெரியும். ஆக்சுவலாக சாமி திரைப்படம் நினைக்கிறேன் அந்த நகைச்சுவை காட்சி. பேரில் கண்டதை எரிச்சு
கார்பன் மோனாக்சைடையும் டை ஆக்சைடையும் காற்றுல கலந்து விட்டு பொல்யூஷன் ஏற்படுத்தி விட்டா, ஏற்கனவே ஓசோன் லேயர்லயும் ஓட்டையை போட்டு விட்டா, இன்னும் எதிரிலாம் ஓட்டையை போட போறாரோ? இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க அவரோட எந்த நகைச்சுவை பார்த்தாலும் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கதை நீங்க கவனிக்க முடியும்னு நான் நம்புறேன். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவரோட இன்னொரு முக்கியமான நகைச்சுவை காட்சியை நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாரி வந்து பைக்ல விட்டுறோம், பைக்ல விட்ட உடனே அந்த எலுமிச்சம்பழம் அதை கட்டியிருப்பாங்க அதுல. ஆக்சுவலா அந்த மூட நம்பிக்கை அங்க அவர் சொல்லுவாரு அந்த விஷயத்துல. எலுமிச்சம்பழம் தேண்டா எடுத்த, இங்க தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, கேரா இருக்கேன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஆமா, இதே ஏண்டா கொண்டாது இங்க தொங்க விட்டுருக்கீங்க? லாரி நல்லா ஒண்ணு ஓனர் தொங்க விட்டுருக்கான். அடப்பாவி, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா, அதுல ஓடாத வண்டியாரா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுது? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு நகைச்சுவை பார்க்கும் போதுமே மட்டும் இந்த நம்பிக்கைகளை உடைச்சு இதெல்லாம் இல்ல, இதை தாண்டி வரணும் அப்படிங்கறத வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு காமெடியை நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு காமெடியை நான் பார்க்குறேன். அது என்ன படம்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக ஒரு 5-6 குழந்தைங்களோட ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பால் டப்பா வச்சிருப்பாரு, மொபைல் வச்சிருப்பாரு, எல்லாத்துக்குமே கவர் போட்டிருப்பாரு. அப்போ இவர் ஒரு நகைச்சுவை சொல்லுவார், முக்கியமான நேரத்தில் போட வேண்டிய இடத்துல கவர் போடலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போ நான் அந்த காமெடி இப்போ நான் பார்க்கல, என்னோட மைண்ட்லேருந்து வந்த காமெடி தான் நான் உங்கள்கிட்ட போயிருந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி அவரோட ஒவ்வொரு நகைச்சுவை விஷயங்கள்லையும் சமூகத்துக்கு தேவையான ஒரு அக்கறையான விஷயங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிக ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ இன்னும் எல்லாரும் பேசுகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அவரோட ஆன்மா சாந்தி அடைய நம்ம பிரார்த்திப்போம். அவரோட கடைசி அந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அந்த 1 கோடி மரம் நடவு செய்கிறது. முடிஞ்ச அளவு அவங்கவுங்களால் முடிஞ்சால் 1 மரம் நடவு செய்வோம். கண்டிப்பாக நானும் அடுத்து 1 மரம் நடவு செய்துட்டு உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.